வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். கடவுள் குடியிருக்கும் இடம் கோவில். இதன் அடையாளம் கோபுரம். அதை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நின்று வழிபட்டாலும் புண்ணியமே. இதனால் எல்லா சந்நிதிகளையும் தரிசித்த பலன் கிடைக்கும். இதை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் அருள்மிகு அவினாசி அப்பர் திருக்கோவில், திருப்புக்குளியூர், அவினாசி. அருள்மிகு அவினாசி அப்பர் திருக்கோவில் சுந்தரர் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும். சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருக்கோவிலின் மூலவர் அவினாசி லிங்கேஸ்வரர், அவினாசி ஈஸ்வரர், அவினாசி நாதர், பெருங்கேடிலி அப்பர் சுவாமி. தாயார் கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி. தலவிருட்சம், பாதிரி மரம், தீர்த்தம், காசி கிணறு, நாகக்கண்ணிகை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம். தல தீர்த்தமான காசி கிணறு, அவினாசி லிங்கேஸ்வரர் மற்றும் பைரவர்களின் சிலைகள் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். இத்தல தீர்த்தம் காசி கிணறில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்று குளிப்பது மிகவும் மங்களகரமானது என்று கருதப்படுகிறது. அருள்மிகு அவினாசி அப்பர் திருக்கோவில் சுந்தரர் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேவார பதிகங்கள் பாடப்பட்ட காலத்தில் திருப்புக்கொளியூர் என்று வழங்கப்பட்ட இந்த சிவஸ்தலம் தற்போது அவினாசி என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவில் சுமார் 2000 வருடங்கள் பழமையான கோவில். பாலின் கோவில் அவினாசி அப்பருக்கு வலது புறம் உள்ளது பொதுவாக மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாகும். இக்கோவிலின் தேர் திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இத்தேர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாகும். மேலும் இத்தேர் இதன் சிற்ப வேலைகளுக்காக பெயர் பெற்றது. அம்பாள் சன்னதியின் பின்பக்க மாடத்தில் தேளின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தேளுக்கு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். விஷ ஜந்துக்களின் கடியிலிருந்து தப்பலாம். தல வரலாறு. நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரர் அவினாசிக்கு வந்தபோது ஒரே தெருவின் எதிரெதிர் வீடுகளில் ஒன்றில் பூனல் கல்யாணமும், மற்றொன்றில் மகனை முதலே சென்றமைக்காக வருத்தமுடனும் இருந்தார்கள். அவனுக்கும் தற்போது பூனல் கல்யாணம் நடக்கும் சிறுவனுக்கும் ஒத்த வயதே ஆகிறது. அதனை அறிந்த சுந்தரர் இச்சிவாலயத்திற்கு வந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார். அதனால் 3 வருடங்களுக்கு முன்பு முதலே விழுங்கிய சிறுவன் வளர்ந்த நிலையில் பெற்றோர்களுக்கு கிடைத்தான். இச்சம்பவம் இத்தலத்தில் நடந்தமையால் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வினை முதலை வாய் பிள்ளை உற்சவம் என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர். இவ்விழா பங்குனி உத்திரத்தின் 3வது நாளன்று இக்கோவிலில் நடைபெறுகிறது. கோவிலுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் முதலையுண்ட பாலனை மீட்ட ஏரியும் கரையில் சுந்தரர் சந்நிதியும் உள்ளது. அவினாசி என்றால் விநாசம் இல்லாதது. ஊர் பெயர் பூக்குளியூர், இறைவன் அவினாசி. இறைவனின் பெயரே இன்று ஊர் பெயராயிற்று. அவினாசி கோவில் சிவாச்சாரியார்கள் கூறியதாவது, சிறந்த ஆகமம் மற்றும் கட்டடக்கலையுடன் இக்கோவிலை அமைத்துள்ள மன்னர்கள் உத்தராயண காலம் மீன மாதத்தில் மூலவமூர்த்தி மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுமாறு அற்புதமாக வடிவமைத்துள்ளனர். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 1, 2, 3 தேதிகளில் மூலவர் மீது சூரிய ஒளி பட்டு வருகிறது. 90 டிகிரி கோணத்தில் சரியாக விழுந்துள்ளது. சூரிய ஒளிப்படும் பொழுது சூரிய பகவானை நேரடியாக சுவாமியை ஒளியால் அர்ச்சனை செய்து வழிபடுவதாகவும், இந்த நாட்களில் அவினாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அகலும் என்பது ஐதீகம். இவ்வாறு சிவாச்சாரியர்களே கூறினர். அவினாசி என்றால் விநாசம் இல்லாதது. அவினாசியை தட்சிண காசி என்றும் சொல்கிறார்கள். அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரரை வணங்கினால் காசிக்கு சென்று சிவபெருமானை வணங்கின பலன் கிடைக்கும். அதைத்தான் காசியில் வாசி அவினாசி என்று கூறுகிறார்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். கூடிய சீக்கிரம் ஒரு சிறப்பான கோவிலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.